வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. இதை எதிர்த்து பாமகவினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% முன்னுரிமை அளிக்கும் சட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தது. இதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாமக கட்சியினரின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் பல இடங்களில் சாலை மறியல், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. பாமகவை சேர்ந்தவர்களால் பல இடங்களில் பேருந்து கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்டும் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தாக்கப்பட்டும் உள்ளனர். பல இடங்களில் பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். நடந்து வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் மிகப்பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தங்களுக்கு வேண்டிய ஒன்று தடை விதிக்கப்பட்டதற்கு பொதுமக்களுக்கு ஏன் சிரமத்தை உண்டாக்குகிறார்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் போதே இது தற்காலிகமானதுதான், நிரந்தரமாக 10.5% இடஒதுக்கீடு கிடைக்காது, வாக்குக்காக மட்டுமே என்பது பாமகவுக்கு தெரியும். இருப்பினும் ஓட்டுக்காக ராமதாஸ் அப்போது இதை பற்றி எதுவும் தெரியாதது போல் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம், எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டது என்று கூறினார். தற்போது அதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு பின் பாமக கட்சிக்காரர்களை யார் தூண்டிவிட்டார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இல்லது. யார் தூண்டிவிட்டிருப்பார்கள், எதற்காக தற்போது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் பாமக கட்சியினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றார்கள் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர். இதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்று கடும் கோபத்தில் கூறி வருகின்றனர். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.